ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை ரவாவில் வந்துட்டு நம்ம பாயசம் பண்ணலாங்க. இந்த கோதுமை ரவை 100 கிராமு, பாசிப்பருப்பு 100 கிராமுங்க. இது ரெண்டையும் வச்சு நம்ம எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுத்தடலாங்க, லைட்டாக கேஸ் வந்து ஸ்லோவாக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டாவே போதுங்க. இப்போ எடுத்துடலாங்க, இதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். கோதுமை ரவைங்க இதையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வரப்படலாங்க. இது வறுத்தா வறுத்தா பாருங்கள், இந்த எல்லோ கலர் இருக்கிறது எல்லாமே நல்லா ஒயிட் கலரில் வருங்க. அந்தளவுக்கு நல்லா வறுத்தடலாங்க. இது வந்துட்டு கோதுமை ரவை வந்து நல்லா வரப்பட்ட ஆச்சுங்க. இப்போ இதையே வேறு பிளேட் மாற்றிடலாம். கோதுமை ரவையும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா வரப்பட்டது வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துனோடனே நல்லா 2 டைமு வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. 2 டைம் க்ளீனாக வாஷ் பண்ணி ஆச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாங்க. இதை வந்துட்டு குக்கரில் போட்டு ஆச்சுங்க. இப்போ அது ரெண்டுமே சேர்த்து 200 கிராம் இருக்குது, அதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துடலாங்க. குக்கர் மூடி போட்டாச்சுங்க. இது 3 விசில் தரலாங்க. பாருங்க நல்லா வெந்திருக்கு, நல்லா மசிச்சுக்கலாங்க. இப்படி 1.5 லிட்டர் பால் சேர்த்துருக்குங்க, நல்லா கொதித்து வரட்டும். 100 கிராம் வெள்ளம் எடுத்துருக்குங்க, கொஞ்சோண்டு தண்ணி விட்டுடலாம். இந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரையட்டுங்க. பால் பொங்க வந்துருச்சுங்க. சேமியா பாருங்கள், ரொம்ப சின்னசுங்க சேமியா வந்துட்டு. இது ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க சேமியா, இது 1 கப்பு சேர்த்துடலாங்க. பாசிப்பருப்பு இந்த கோதுமை ரவையும் வேகச்சு தான் சேர்த்துடலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாங்க. மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்கள் இந்த சேமியா வந்துட்டு 2 நிமிஷம் நல்லா வெந்துடுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது, நூல் மாதிரி இருக்குது அந்த சேமியா வந்துட்டுங்க. வெள்ளம் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துடலாங்க. வெள்ளம் பாகு சேர்த்து ஆச்சுங்க. இப்போ கேஸ் ஸ்லோ வச்சுட்டு அது கொதித்தா இருக்கட்டும். இப்போ வந்துட்டு தாளி பார்த்துடலாம். நெய் வந்துட்டு 1/3 ஸ்பூன் சேர்த்துடலாங்க. சின்னசாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துடலாங்க. இது கொஞ்சம் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாங்க. பாருங்க இந்தளவுக்கு வறுப்பட்டோடனே நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துடலாங்க. முந்திரி பருப்பு 1 நிமிஷத்தில் ஃப்ரை ஆகிடுங்க. இப்போ எல்லாமே சேர்த்துடலாங்க. நச்சுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க.